ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது கௌசி ரெசிபீஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாதுர்ஷா. இப்போ பாதுர்ஷா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது மினி பாதுர்ஷா, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக மினி பாதுர்ஷா நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து மைதா வந்து நான் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து நீங்கள் இதே கப்பில் வந்து ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பாவை தயார் பண்ணுறது வந்து கொஞ்சம் நிறையாவே தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பாகு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம வந்து செய்கிற பாதுர்ஷாக்கு வந்து கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு சரியாக செய்ய வராது. அதாவது அது பத்தாமல் போயிடும், திரும்ப நாம் வந்து பாகு காய்ச்சுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். அதாவது சர்க்கரை வந்து கொஞ்சம் கூடையே வச்சுக்கலாம். நான் வந்து இதில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு 1/2 கப்பு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சோடா மாவு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து தயிர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மைதா நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். வெண்ணெய் வந்து ஒரு 15 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா சோடா மாவு போட்டிருக்கறனால கொஞ்சம் நல்லா வரும் நமக்கு. வெண்ணெய் வந்து 1 10 கிராம் இல்லை 15 கிராம் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. இது வந்து ஏலக்காய் பொடி. இது வந்து பொரிக்கிறதுக்கு என்ன தேவையான அளவு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் நாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது நான் வந்து இதில் வெண்ணெய் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போது இதுலேயே நான் வந்து இந்த சோடா மாவு போட்டுக்கலாம். தயிர் இருக்குல்ல, தயிரையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுலேயே நம்ம கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் கலந்துக்கலாம். உடனே இந்த மாதிரி கலக்கணும், நல்லா அடித்து கலக்கணும். அப்புறம்தான் நம்ம மாவு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இதுலேயே வந்து இந்த மைதா மாவையும் நான் போட்டுக்கிறேன். நல்லா கையில் கலக்கிக்கலாம். நம்ம திருத்திரியாக வர மாதிரி நல்லா கையில் கலக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் பிசைஞ்சு வச்சுக்கணும். லைட்டாக தண்ணி தெளிக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், இதுவே பாருங்கள் அப்படியே நல்லா வருது. இங்கே பாருங்கள், எப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பாதுர்ஷா வந்து சாஃப்டாக வரும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நான் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். இப்போது நாம் வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா 1/2 ஹவர் இது ஊறணும். நல்லா இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாதுர்ஷா செய்யலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நாம் சர்க்கரையை போட்டுக்கலாம். இன்னும் 1/2 கப் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் 1/2 கப்பு போட்டுக்கிறேன். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பாகம் வந்து நல்லா வராது. மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கரையட்டும்.
ரொம்ப நீங்கள் வந்து கெட்டியாக பாகு காய்ச்சக்கூடாது. ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். நாம் வந்து குலோப்ஜானுக்கு செய்வோம் பாருங்கள், பிசு பிசுப்புன்னு இருக்கும் பாருங்கள், அதை விட கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கூட கொதிக்கணும். அவ்வளோதான், நல்லா கரைச்சி விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நாம் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வர்றது தான் ஒரு கம்பி பதங்கிறது. பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு கம்பி பதங்கிறது, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது நாம் இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நீங்கள் பெருசாக கூட இந்த மாதிரி பெரிய பாதுஷா வேணும்னா இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். இப்போது நாம் ஒரு சப்பாத்தி பலகையில் நல்லா இங்கே பாருங்கள் இப்படி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி நாம் ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சின்ன சின்னதாகவும் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணணும். நான் மினி பாதுஷாங்கிறதுனால குட்டி குட்டியாக பண்ணுறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கலாம். நல்லா இங்கே பாருங்கள் அழுத்தம் கொடுத்து பண்ணணும். அதாவது நம்ம வந்து 2 கையில் கூட பண்ணலாம். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால, லெஃப்ட் ஹேண்டில் வீடியோ எடுக்கிறதுனால நான் 1 கையில் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 2 கையில் கூட நல்லா அழுத்தி உள்ளங்கையில், இங்கே பாருங்கள் இந்த உள்ளங்கையில் வச்சு கூட நல்லா அழுத்தி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா தான் லேயர் வரும் அதில். இங்கே பாருங்கள் இந்த மாவு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன்ல, அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இந்த உருண்டை இருக்குல்ல, இந்த உருண்டையை நாம் இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரலால் இப்படி ஒரு அமுத்து அமுத்துங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். பாதுஷாவுக்கு சும்மா லைட்டாக இப்படி ஒரு அமுத்து அமுத்துனிங்கன்னா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஹையில் வச்சு பண்ணிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா உள்ளார வேகாது, மேலே மட்டும்தான் வெந்திருக்கும். உள்ளார வந்து நமக்கு பாதுஷா வேகாது, அப்படியே மாவு மாவாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா உள்ளார பாதுஷா வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான், ஹையில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போடுவோம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒன்று ஒன்றா எலும்பி நிற்கிது பாருங்கள், மேலே வந்திருக்கு பாருங்கள். சிம்மில் வச்சு செய்யுங்க, ஹையில் வச்சு செஞ்சிடாதீங்க. ஒன்று ஒன்றா தொடவேணும். நாம் நல்லா எல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் லைட்டாக திருப்பி விடலாம். லைட்டாக திருப்பி விடுங்க. இது குலோப்ஜான் மாதிரி தான். குலோப்ஜான் எப்படி நாம் வந்து ஹையில் வச்சு செஞ்சோம்னா உள்ளார மாவு மாவாக இருக்குமோ
அதே மாதிரி தான் பகதூர் ஷாவும் நாம் வந்து ஹையில் வச்சு செஞ்சோம்னா உள்ளார மாவாக இருக்கும், வெளியில் மாத்திரம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. சிம்மிலேயே வச்சு செஞ்சிங்கன்னா தான் பகதூர் ஷா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேகணும், மைதா மாவுங்கிறதுனால உள்ளாரெல்லாம் நல்லா மாவு வேகணும். இப்போது நமக்கு இது வெள்ளையாக தானே இருக்குது, நல்லா செவந்து வரணும் இது, அப்போ தான் நமக்கு வந்து உள்ளார மாவு வெந்திருக்கும். சிலவங்க இதோடையே அப்படியே எடுத்து போட்டுருவாங்க, நல்லா இருக்காது. ஆனால் நான் நல்லா செவக்க எடுத்து நான் பாகத்தில் சக்கர பாகத்தில் போடுவேன். நமக்கு கலர் முக்கியம் இல்லை, நமக்கு நல்லா வெந்திருக்கிறது தான் முக்கியம். வேகாமல் சாப்பிடக்கூடாது நம்ம. அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லா சிம்மிலேயே வச்சு உள்ளார வேகிற மாதிரி இந்த மாதிரி அப்படியே பக்கத்துலேயே இருந்து திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நுரையெல்லாம் அடங்கிருச்சு, பகதூர் ஷா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இது. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபஸ்ட்டு இடி எடுத்துட்டேன். இப்போ இதையும் நாம் அது மாதிரி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பலகையில் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சிம்மிலே வச்சு போடுங்க. இந்த பகதூர் ஷாவும் குலோப்ஜானும் மட்டும் நாம் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்தது நான் போட்டேன். இப்போது இதை வந்து நாம் வந்து இந்த சக்கரை பாகில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த சக்கரை பாகில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் ஊறுனா போதும். ரொம்ப ஊற வேண்டாம், சூடாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும். இதை அப்படியே லைட்டாக பெரட்டிடுங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும், எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து தீபாவளிக்கு சூப்பரான ஸ்வீட் வந்து பகதூர் ஷா, மினி பகதூர் ஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா உள்ளார வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா உள்ளாரெல்லாம் வெந்திருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவெல்லாம் இருக்காது உள்ளார. நல்லா பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள். அதாவது இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மினி பகதூர் ஷா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா பெருசாக கூட நீங்கள் பகதூர் ஷா பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு குட்டி பகதூர் ஷா பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல வெண்ணெயெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் சொன்ன கிறிஸ்பியாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து தீபாவளிங்கிறனால எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து ஸ்வீட் செய்வோம். நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கௌசி ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு ஸ்வீட் வந்து பகதூர் ஷா போட்டிருக்கிறேன். வந்து ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கு நான் வந்து முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறது அதையும் போட்டிருக்கேன் காரத்துக்காக. ஏற்கனவே நான் சீடை இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கிறேன். நீங்கள் என்னோடய கௌசி ரெசிபிஸில் போய் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் எப்போதுமே வந்து தீபாவளி டயத்தில் நீங்கள் வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக, குழந்தைங்க எல்லாம் பக்கத்தில் ரொம்ப கூட்டிகிட்டு போகாதீங்க, கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பட்டாசுலாம் வெடிங்க. இது ஒரு சின்ன அட்வைஸு கௌசி ரெசிபிஸின். இப்போ இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
அதாவது பாதுர்ஷா வந்து ரொம்ப நேரமே ஆகாது, அதை வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம். சிலவங்க வந்து ஹையில் வச்சு வேக வச்சுட்டு உள்ளார அப்படி அப்படியே மாவாக இருக்கும், நல்லா இருக்காது. நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா உள்ளாரையும் வெந்திருக்கும், வெளியிலையும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா மைதா மாவு வந்து நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அதனால் வந்து நல்லா வெந்து நீங்கள் நல்லா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. இன்னொரு முறை நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.